ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேப்பரை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுற புக்கை தான் வந்து வச்சுட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வேறு புக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து காமன் பேப்பர் தான், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் ஓனாக எழுதுறது தான் வந்து பர்சனாலிட்டி அப்படிங்கிற இந்த பேப்பர். ஸோ இப்போ வந்து டாபிக் உள்ள போவோம். ஸோ பர்சனாலிட்டினா என்னது? பர்சனாலிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். பர்சனாலிட்டியாக இருக்காங்க, பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, கலராக இருக்காங்க, இதை மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு நம்ம கமெண்ட் கொடுப்போம்ல. ஸோ இந்த பர்சனாலிட்டினா என்னது? பர்சனாலிட்டி டஸ் நாட் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அலோன். ஸோ ஒரு புறத்தோற்றத்தை மட்டும் வச்சுட்டு ஒருத்தங்க வந்து பர்சனாலிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. பர்சனாலிட்டிங்கிறது என்னது அப்படின்னா, இட் இஸ் அஸ் த சம் ஆஃப் டோட்டல் மேன்ஸ் கேரக்டர்ஸ். நம்மளோட எல்லா விதமான கேரக்டரு, நம்மளோட ஹேபிட்டு, நம்மளோட ஸ்கில்லு, எப்படி இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அடுத்தவங்களோட எந்த அளவுக்கு நம்ம இணக்கமாக சண்டை போடாமல் இருக்கிறோம், இது எல்லாமே வந்து பர்சனாலிட்டியை வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். பர்சனாலிட்டி இஸ் நாட் ஒன்லி பாடி, மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். ஸோ பர்சனாலிட்டிங்கிறது வந்து நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு வந்து சொல்லக்கூடியது வந்து கிடையாது. இட் ஈஸ் அ டோட்டல் பிளெண்ட் ஆஃப் வேல்யூஸ் வி ஷோ, ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் விச் ரிவீல்ஸ் த்ரூ அவர் பாடி, இமோஷன்ஸ் அண்ட் இன்டலெக்ட். ஸோ பர்சனாலிட்டிங்கிறது என்னது அப்படின்னா, நம்மளோட பாடியை வச்சு மட்டும் வர சொல்கிறது கிடையாது. நம்மளோட ஆட்டிடியூடு எப்படி இருக்குது? ஆட்டிடியூட்னா நம்மளோட மனப்பான்மை, நம்ம அடுத்தவங்கக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பழகிறோம், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்த விஷயத்தில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ நமக்குள்ளேயே நம்மளோட மோட்டிவேஷன் வந்து எப்படி இருக்குது, அடுத்தவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகிறோம், இது எல்லாமே வந்து பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். Besides, some personality traits may set in childhood itself. So, சில பர்சனாலிட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்குள்ளே வந்து சில கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுவும் வந்து பர்சனாலிட்டி தான். நமக்குள்ளே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து உண்டு. அது காலத்துக்கு ஏற்ப வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ சின்ன பிள்ளையில் ஒரு கேரக்டர் இருக்குன்னா நமக்கு வளர 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 அந்த கேரக்டர்ஸ் வந்து மாறலாம், இல்லை அது வந்து கண்டினியூ ஆகிட்டேவும் கூட வந்து இருக்கலாம். சம்டைம்ஸ் என்விரான்மெண்ட் காசஸ் கேரக்டர்ஸ் டு இவால்வ். ஸோ இப்போ நம்ம சார்ந்திருக்கிற சமுதாயமும் வந்து நம்மளோட கேரக்டர்ஸை சேஞ்ச் ஆகக்கூடியதில் வந்து பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இப்போது ஸ்கூலில் போகும்போது, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்கூலுக்கு போகிறோம், நாலு பேர் கூட பழகிறோம் அப்படிங்கிற போது நம்மளோட கேரக்டர்ஸில் வந்து சேஞ்சஸ் வந்து வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து கேரக்டர்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். காலேஜுக்கு போனோம்னாலும் கேரக்டர்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த சமுதாயம் வந்து நம்மளோட கேரக்டரை வந்து பில்ட் பண்ணுறதுல வந்து மிக முக்கிய வந்து பங்கு வகிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். சம் ட்ரெய்ட்ஸ் ஆர் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். சில கேரக்டர்ஸை வந்து நம்ம மற்றவங்க கிட்டேருந்தும் வந்து கற்றுக்கிடுவோம், சில கேரக்டர்ஸ் நம்ம பிறப்புலேயே நம்ம கூடயே வந்து வரவும் செய்யும், ஓகேவா? ஸோ அப்போ பர்சனாலிட்டிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, பர்சனாலிட்டிங்கிறது மிச்ச ஃபேக்டர்ஸையும் வந்து சார்ந்து இருக்கக்கூடியது. அப்போ இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஒரு லாட்டின் வேர்டு பர்சனா அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்து இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து வந்துச்சு. இந்த பர்சனாக்கு மீனிங் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் ஈஸ் த தியரட்டிக்கல் மாஸ்க் ஓன் பை பர்ஃபார்மன்ஸ் இன் த ஏன்ஷியன்ட் கிரீக் பிளேஸ் இன் ஆர்டர் டு எய்தர் ப்ரொஜெக்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஆர் டிஸ்கியூஸ் தேயர் ஐடென்டிட்டிஸ். கிரேக்க நாடுகளில் முன்னாடி என்ன மேடை நாடகங்கள் மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அப்படி மேடை நாடகங்கள் போடும்போது என்னவாகும் அப்படின்னா, ஒரே ஆள் வந்து ரெண்டு மூணு கதாபாத்திரங்கள் ஏற்று வந்து நடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ரெண்டு மூணு கதாபாத்திரம் நடித்தாங்க அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸுக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து அவங்களால கேரக்டரை வந்து ரிசம்பிள் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஃபேஸ்லேருந்து, அவங்களோட அப்பியரன்ஸ்லேருந்து, அவங்களோட கேரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே வந்து வேறுபடுத்தி தான் இப்போ காட்டணும் ரெண்டு மூணு கதாபாத்திரங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு மாஸ்க் போட்டு நடிக்க ஆரம்பித்தாங்க கதாபாத்திரத்தை வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து பர்சனா அப்படிங்கிற வார்த்தையே வந்து இன்க்ளூடு பண்ணாங்க. So, just as the character in the Greek play had different roles to enact by wearing different mask, every human have different characteristics. So, எப்படி அவங்க வந்து ஒரு கதாபாத்திரத்திலேருந்து இன்னொரு கதாபாத்திரத்துக்கு வந்து வரும்போது ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அவங்களோட
ரிசம்பிளன்ஸை தோற்றத்தை வந்து மாற்றி காமிச்சாங்களோ அதே மாதிரி நமக்குள்ளேயும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம எல்லார்கிட்டேயும் வந்து ஒரே மாதிரி எல்லா சமயத்துலேயுமே வந்து பழக முடியாது. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பழகுவோம், டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணுங்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி பழகுவோம், ஸ்டாஃப்ஸ்ன்னு இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பழகுவோம், வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நமக்குள்ளேயும் வந்து இருக்குது. One cannot be considered to have the best personality just because he wears an attractive dress. So, ஒருத்தங்க வந்து சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்கிறாங்க, ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஸோ கலராக இருக்காங்க, ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அவங்கள பர்சனாலிட்டியான ஒரு பீப்புள் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்றைக்குமே வந்து கொடுக்க முடியாது. In the same way, a person with excellent intellect alone cannot be considered a man of personality. So, the madri vandu avangaloda intelligence vandu adhigama irukudu adanal avanga vandu personality ana people abingra madri nammala solla mudiyadu. Strong and attractive physical structure alone will not be enough to call one to be a man of personality. So, இதெல்லாம் மட்டும் வந்து personalityங்கிறத வந்து decide பண்ணாது. Characteristics of personality differs from person to person. So, ஒரு பர்சனாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மனுஷங்களுக்கு மனுஷங்கள் வந்து வேறுபடும். ஸோ உங்களுக்கு இருக்கிற மாதிரியே வந்து மற்றவங்களுக்கும் அதே கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ டெஃபினிஷனுக்கு வருவோம். ஸோ பர்சனாலிட்டி அப்படின்னா என்னங்கிறத வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் வந்து அவங்களோட பார்வையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க பர்சனாலிட்டினா என்ன அப்படிங்கிறது. அதை பற்றி தான் வந்து நம்ம கீழே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆள் வந்து ஹில்கர்டு அப்படிங்கிறவரு. ஸோ ஹில்கர்டுங்கிறவர் வந்து பர்சனாலிட்டி என்னன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பர்சனாலிட்டி இஸ் ஒன்ஸ் கேரக்டர் டு கோஆப்ரேட் வித் த என்விரான்மெண்ட் அண்ட் thinking power. So, இவர் பர்சனாலிட்டியை பற்றி என்னென்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டு கோஆப்ரேட் வித் த என்விரான்மெண்ட். ஸோ நம்ம இந்த சமுதாயத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி இருக்கிறோம், அது மாதிரி நம்மளோட திங்கிங் பவர் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம பர்சனாலிட்டிங்கிறத வந்து டிசைட் ஆகும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே கேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேட்ஸோட ஒப்பீனியன் என்னது அப்படின்னா, பர்சனாலிட்டிங்கிறது வந்து ரெஸ்பான்ஸ் டு த என்விரான்மெண்ட். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆர்பி கட்டேலுங்கிறவர் என்னது சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பர்சனாலிட்டி இண்டிகேட்ஸ் ஹவு எ பர்சன் ரியாக்ட்ஸ் டு த கிவன் சிட்டுவேஷன். ஸோ ஒரு சிட்டுவேஷன் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி வந்து டிசைட் ஆகும். ஸோ ஆர்பி கட்டேலுங்கிறவர் இதை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வில்லியம் ஹேலேங்கிறவரோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா, பர்சனாலிட்டி இஸ் த கோஆர்டினேஷன் ஆஃப் த கஸ்டமரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வித் என்விரான்மெண்ட். ஸோ இந்த என்விரான்மெண்ட் நம்மளை சமுதாயத்தோடு நம்ம எந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோமோ சண்டை இல்லாமல், ஸோ அதுதான் வந்து பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஆகும். அந்த மாதிரி ஐசென்க்ங்கிறவர் வந்து, அண்டர்ஸ்கோர்ஸ் த பர்சனாலிட்டி இஸ் எ செட் ஆஃப் பெர்மனன்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ். நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் தான் வந்து பெர்மனண்ட்டான ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் தான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து இவரோட பார்வையில் உள்ளது. வாட்சன்ங்கிறவர் வந்து, பர்சனாலிட்டி இஸ் டு ஃபைண்ட் அவுட் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் த்ரூ லாங் டேர்ம் அப்சர்வேஷன்ஸ் இன்டு ஒன்ஸ் டோட்டல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கார்டன் ஆல்பர்ட் அண்டு மாடர்ன் பிரின்ஸ் இவங்களும் வந்து பர்சனாலிட்டியை பற்றி இதை மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சர் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டியோட நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, பர்சனாலிட்டி இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரெய்ட்ஸ். ட்ரெய்ட்ஸ்னால் என்னதுன்னா பண்புகள்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட அகப்பண்புகளும் உண்டு, புறப்பண்புகளும் உண்டு. அகப்பண்புகள்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே ஒருத்தங்களை பற்றி என்ன நினச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அகப்பண்புகளாக சொல்லலாம். புறப்பண்புகள்ங்கிறது வந்து நம்ம அடுத்தவங்கக்கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து புறப்பண்புகளாக வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பர்சனாலிட்டி. த குளோப் இஸ் பாப்புலேட்டட் பை மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், பட் தே டிஃபர் ஈச் அதர் ஃபிசிக்கலி.
ஸோ இந்த உலகங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ எல்லா பீப்புளுக்கும் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு எப்படி ஒன்று கிடையாதோ அதை மாதிரி எல்லாருக்கும் வந்து கேரக்டரும் வந்து ஒன்று கிடையாது. ஆல் த லீடர்ஸ் பார்ன் இன் திஸ் வேர்ல்டு ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டிஸ். ஸோ கிரேட் லீடர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து இண்டிவிஜுவலான கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்டு. அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை தான் அவங்கள வந்து கிரேட் லீடர்ஸாக வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். They worked boldly in the new virgin fields which have not been touched theoretically or practically anyone previously. ஸோ அவங்களோட அந்த இண்டிவிஜுவல் கேரக்டர் தான் வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர்னால் என்னென்னு சொல்லலைன்னா அவங்க மட்டுமே அதை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சத்தியாகிரகம் இதை மாதிரியான வார்த்தைகள் வந்து மகாத்மா காந்தி மூலமாக தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதை மாதிரியே அது வந்து அவருக்கு இண்டிவிஜுவலான கேரக்டர். ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு கிரேட் பர்சன்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலான கேரக்டர்ஸ் உண்டு. அது அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. தேர் பை தே ஹாவ் தே ரெஜிஸ்டர்டு தேர் நேம்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அதனால தான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வரலாறுல அவங்களோட பேரே வந்து நிலைநாட்டப்பட்டது. People who have attained the top positions have shown individualities. They are their guide and their discipline. Great men do not copy others. So, great men எப்போவுமே வந்து அடுத்தவங்களை வந்து காப்பி பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு எப்போவுமே வந்து ஒரே ஒரு பாத்துங்கிறது வந்து தனியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா த மகாத்மா காந்தி டஸ் நாட் ஃபாலோ ஜின்னா அண்ட் ஜின்னா டஸ் நாட் ஃபாலோ மகாத்மா காந்தி. ஸோ ஒரு லீடர் வந்து இன்னொரு லீடரை வந்து என்றைக்குமே வந்து பின்பற்ற மாட்டாங்க. அவங்க அவங்களோட ஓன் வழியில் தான் வந்து போவாங்க. பட் அது வந்து எப்போவுமே வந்து ஒரு ரைட் பார்த்தா இருக்கும். ஸோ நம்மளோட ஓன் வழியில் நம்ம போகிறோன்னு பேரில் வேறு தவறான பாதைகளில் வந்து போகிறது வந்து பர்சனாலிட்டியை வந்து கெடுத்து விட்டுரும். ஓகேவா? தேர் ஆக்டிவிட்டீஸ் ஹேட் இண்டிவிஜுவாலிட்டிஸ் தேர்ஃபோர் தே ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் எ ஸ்பெஷல் ஸ்பேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. ஸோ அதனால தான் வந்து அவங்களால ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் ரிவீல் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டியை வந்து வெளிப்படுத்துறதுல வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதர்ஸ் வில் கம் டு நோ அவர் பர்சனாலிட்டி பை அப்சர்விங் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். எப்படி வந்து நம்மக்கிட்ட பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு மற்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திங்கிங் ஆக்டிவிட்டீஸ் வேர்டு ஒன் ஸ்பீக்ஸ் நம்ம என்ன வார்த்தைகள்லாம் வந்து பேசுகிறோம் அதை வச்சுட்டு நம்மளோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கும் போது பேசும்போது கவனமாக பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ நம்மளோட வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை புண்படுத்தவும் கூடாது, அதே சமயத்தில் வந்து பேசுகிற வார்த்தைகள் வந்து கரெக்டாகவும் வந்து இருக்கணும். ஸோ வேர்டு ஒன் ஸ்பீக்ஸ் பாடி லாங்குவேஜ் நம்மளோட பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது. ஸோ பெரியவங்கக்கிட்ட வந்து இந்த நக்கலாக பேசுகிறது ஸோ இதை மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளோட பர்சனாலிட்டியை மற்றவங்கக்கிட்ட குறைச்சி தான் காட்டும். அதை மாதிரி நம்ம ஃபன் பண்ணுறோங்கிற பேரில் அடுத்தவங்களை வந்து ஊன் பண்ணுறது இதை மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடாது. சேலஞ்சஸ் ஒன் ஃபேஸஸ் ஸோ நம்ம என்னெல்லாம் சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை வந்து டிசைட் பண்ணும். த வே ஒன் ஃபேஸ் அதர்ஸ் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து பர்சனாலிட்டியை வந்து டிசைட் பண்ணக்கூடிய. ஸோ டிடர்மினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டியை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஒருத்தங்க வந்து பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு சொல்லுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், கெமிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸ் இந்த நாலையும் வச்சு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் இன்வால்வ் ஆகக்கூடியது வந்து ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டிங்கிறது வந்து பரம்பரை பரம்பரையாக வருது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ உங்களோட தாத்தா பாட்டியோட கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்கலாம். சில அந்த மாதிரி வந்து ஹெரிடிட்டியாக வரக்கூடியது வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோம் நம்மளோட வீடு, நம்ம பின்பற்ற கல்ச்சரு, நம்மளோட ஃபேமிலி, நம்ம சுற்றி போகக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இது எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது மூலமாகவும் நமக்குள்ள கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இருக்கிற நம்மளோட வீட்டில் என்ன
இது ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் நமக்கு நமக்குள்ளேயும் வந்து வரும். ஸோ நம்ம ஃபேமிலிக்கிட்டேருந்தும் நம்ம சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிடுவோம், அப்பா அம்மா கிட்டேருந்து சில கேரக்டர்ஸை வந்து எடுத்துக்கிடுவோம், அது மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து டீச்சர்ஸ் கிட்டேருந்தும் சில கேரக்டர்ஸ் வந்து நமக்குள்ளே நம்மளையே தெரியாமல் வர ஆரம்பிக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டும் வந்து ஒரு ஃபேக்டர் நம்மளோட கேரக்டரை வந்து டிசைட் பண்ணுறதுல. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். கெமிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து இது வந்து உள்ளே நம்ம உடம்புக்குள்ளே உருவாகக்கூடியது. அது வந்து மூணு ஃபேக்டர்ஸை டிசைட் பண்ண இருக்குது, பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட் அப்படின்ட்டு. நாலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ சோஷியல் ஃபேக்டர்ஸில் வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ்லேயுமே ஹெரிடிட்டி வரும், நம்மளோட ரிலேஷன்ஸ் வரும், சொசைட்டி வரும். அதாவது நம்மளோட அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து சொசைட்டியில் வருவாங்க, நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. அதை மாதிரி ஹெரிடிட்டியும் வந்து இதில் சோஷியல் ஃபேக்டர்ஸில் வந்து வரும். ஸோ இதை பற்றி தான் வந்து கீழே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர். ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர் பாலில் வந்து ஹெரிடிட்டி தான் வந்து சொல்லியிருந்தோமா. ஸோ ஹெரிடிட்டி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் த பர்சனாலிட்டி. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறதுல வந்து இந்த பரம்பரைன்னு சொல்கிற இந்த ஹெரிடிட்டியும் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். தோ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஆர் பாஸ்ட் ஆன் டு த சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ், இட் டஸ் நாட் நெசசரிலி மீன் தட் தோஸ் ஜீன்ஸ் ஆர் ரெஃப்ளெக்ட் ஒன்லி பேரண்ட்ஸ் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம உடம்புல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா. ஸோ அப்பா அம்மாவோட ஜீன் தான் வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. அது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸில் வந்து நம்மளோட பரம்பரையோட கேரக்டர்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதுதானே உங்களுக்கு ஏழாம் அறிவு படம்ல சொன்னாங்க, அந்த செவன்த் ஜென்ரேஷன் அந்த அவரோட கேரக்டரை தானே அந்த சூரிய உடம்புலேருந்து வந்து திரும்ப கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது தானே அந்த ரீசர்ச்சே. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஜீன்குள்ளே நம்மளோட அப்பா அம்மா கேரக்டர் மட்டும் இருக்கும்னு சொல்ல முடியாது, நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட மூதாதையர் அவங்களோட கேரக்டர்ஸுமே வந்து இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் ஒன்ஸ் ஒன்லி பேரண்ட்ஸ் ஏ மிக்ஸ் ஆஃப் வேரியஸ் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஏ ஹெரிடிட்டி உட் பாஸ்ட் ஆன் டு ஏ சைல்டு. ஸோ மிக்சிங் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்மளோட பரம்பரையோட கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஜீனில் வந்து இருக்கும். ஸோ பர்சன்ஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹெரிடிட்டி. ஸோ அப்போ நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் சரி ஃபேஸும் சரி, அப்போ நம்மளோட ஃபேஸே வந்து காட்டி கொடுக்குமா, இந்த மாதிரி அப்பா மாதிரி இருக்க, அம்மா மாதிரி இருக்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களோட ஹைட்டு, உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஜீனை பொறுத்தது தான். ஸோ அதை வச்சு தான் வந்து டிசைட் ஆகும். இந்த சேம் வே ஆக்டிவிட்டி அண்ட் கேரக்டர்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஹெரிடிட்டி. ஸோ அதை மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் சரி கேரக்டர் சில ஒன்று ஒரு சில கேரக்டர்ஸும் வந்து ஹெரிடிட்டியை வந்து பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சில கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பிளட்லேயே வந்து இருக்கும். Therefore, physical factors consist of factors such as physical structures. So, அப்போ physical factorsங்கிறது வந்து நம்மளோட physical structure, நம்மளோட beauty, size, நம்மளோட ஹைட்டா அந்த சைஸு, காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கலர், நம்ம கருப்பு வெள்ளை அப்படி மீடியம் கலர், அது எல்லாமே வந்து நம்மளோட ஹெரிடிட்டியை பொறுத்து தான். ஓகேவா, தீஸ் ஆர் த ஹிடன் ஃபேக்டர்ஸ் இன் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஸோ என்விரான்மெண்ட்டுமே வந்து நம்மளோட கேரக்டரை வந்து டிசைட் பண்ணுறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். என்விரான்மெண்ட் இஸ் யூஸ்ஃபுல் இன் டிட்டர்மினிங் த பர்சனாலிட்டி ஆஃப் அண்ட் இண்டிவிஜுவல். என்விரான்மெண்ட் அட் ஹோம், சோஷியல் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் என்விரான்மெண்ட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹோமுக்கு வருவோம். Environment at home is a significant factor in individual's personality. So, environment at home. So, நம்ம வீட்டோட சூழ்நிலை வந்து நம்மளோட கேரக்டரை வந்து டிசைட் பண்ணுறதுல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. The impact of the attitude of the parents towards their children and others reflect on the personality of the children. So, parents-oda attitude-ங்கிறது அந்த மனப்பான்மை, அந்த பேரண்ட் வந்து அந்த சைல்டுக்கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், அவங்க மற்றவங்கக்கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து பார்த்து வளரக்கூடிய அந்த சைல்டுக்கிட்ட அவங்களோட பேரண்ட்டோட கேரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். த குட் கண்டக்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் கைட் சில்ட்ரன்ஸ் பர்சனாலிட்டி into virtuous path. Broken life between parents, like their remarriages, their separation, etc., impact the children's personality negatively. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபேமிலி.
ஃபேமிலின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் த ஃபேக்டர்ஸ் டியூரிங் ஒன்ஸ் சைல்டுஹுட் வென் ஹீ க்ரோஸ் அப் ஹீ கெட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டு மிங்கிள் வித் த சொசைட்டி நன் கேன் லிவ் வித்தவுட் சொசைட்டி ஒன்ஸ் ஹேபிட் வே ஆஃப் திங்கிங் ஆக்ஷன் potential awareness depends on the society that he belongs to. It is not the first என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் த ஃபேக்டர் தட் டியூரிங் ஒன்ஸ் சைல்டுஹுட் ஸோ சைல்டுஹுட்டில் மட்டும் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறது வந்து கிடையாது ஓகேவா வென் ஹீ க்ரோஸ் அப் ஹீ கெட்ஸ் இன்ட்ரெஸ்டட் மிங்கிள் வித் த சொசைட்டி ஸோ நம்ம வளர வளர வந்து இந்த சொசைட்டியோடு நம்ம வந்து பழக ஆரம்பிப்போம் ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து யாரும் வந்து இருக்க போகிறதில்ல ஸ்கூல்ஸுக்கு போவோம் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா வந்து திரும்ப ஈவினிங் விளையாட போகிறோம் அப்போ ஃப்ரெண்ட்ஸோட பிஹேவ் சேர போகிறோம் ஸோ அப்படிங்கிற போது அதுவும் வந்து கேரக்டரில் வந்து வரும் ஸோ நன் கேன் லிவ் வித்தவுட் சொசைட்டி இந்த சொசைட்டியை கூட சேராமல் வந்து வாழ முடியுங்கிறது வந்து சாத்தியமே வந்து கிடையாது ஒன்ஸ் ஹேபிட் நம்மளோட ஹேபிட் நம்மளோட வே ஆஃப் திங்கிங் அப்புறம் பொட்டென்ஷியல் அவேர்னஸ் இது எல் ஆன் த டிபெண்ட்ஸ் ஆன் த சொசைட்டி தட் ஹீ பிலாங்ஸ் டு ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட சொசைட்டியை வச்சு தான் நமக்குள்ளே வந்து வரக்கூடியதாக வந்து இருக்கும் ஒன்ஸ் கெட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் நெய்பர்ஸ் சிப்ளிங்ஸ் ரிலேட்டிவ்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் த பர்சனாலிட்டி டிஃபர்ஸ் ஸோ நம்ம வந்து எல்லாரு கூடயும் வந்து பழகுவோமா ஃபேமிலிக்குள்ளேன்னு பார்த்தோன்னா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பிங்க ரிலேட்டிவ்ஸ் கூட பழகுவோம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவோம் இது எல்லாமே வந்து நம்மளோட கேரக்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஓகேவா ஸோ அது அதனால் ஃபேமிலியும் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லலாம் மூணாவது பார்த்தோம்னா வந்து கல்ச்சர் வி பாஸ் அவர் கல்ச்சர் மேனர்ஸ் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் த்ரூ மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஸோ நம்மளோட கல்ச்சர் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மேரேஜ் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சோஷியல் கல்ச்சர் அண்ட் மேனர்ஸ் இம்பேக்ட் ஆன் பர்சனாலிட்டி மச் ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பர்சனாலிட்டி டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்டிடியூஷன் ஒன் ஸ்டடீஸ் ஸோ நம்மளோட பர்சனாலிட்டிங்கிறது வந்து நம்ம படிக்கிற இன்ஸ்டிடியூஷனை வந்து பொறுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் பர்சனாலிட்டி ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் தட் ஆஃப் அதர்ஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்னதுன்னா வந்து வீட்லேயே இருந்து இப்போ டே ஸ்காலர்ஸில் அதுதான் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ டே ஸ்காலர்ஸுக்கும் ஹாஸ்டலர்ஸுக்கும் பர்சனாலிட்டியில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் அப்பா அம்மாவோடு இருப்பீங்க வீட்டில் வந்து உங்களோட வேலையை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் ஹாஸ்டலர்ஸ் அப்படி கிடையாது அவங்க அப்பா அம்மா வந்து பிரிஞ்சு இருப்பாங்க அப்புறம் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்களே துவச்சிக்க வேண்டியது இருக்கும் ஹாஸ்டலில் போடுற சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட ஆட்டிடியூடுங்கிறது வேற மாதிரி இருக்கும் டே ஸ்காலர்ஸோட ஆட்டிடியூடுங்கிறது வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கும் பர்சனாலிட்டி ஆஃப் ப்ளூ பிரிக் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டிஃபர் ஃப்ரம் தட் ஆஃப் நார்மல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ப்ளூ பிரிக் அப்படிங்கிற போது இந்த செங்கல் சூளையில் வேலை பார்ப்பாங்கள பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்குன்னு உள்ள ஸ்கூல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் நார்மல் ஸ்கூல்ஸுங்கிறது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவங்களால வந்து படிப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடைச்சிடாது அவங்க வேலைக்கும் போகணும் அது வேலையை முடிச்சுட்டு வந்து படிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ அதுவும் வந்து அவங்களோட பர்சனாலிட்டியில் வந்து அப்போ மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஸோ சிமிலர்லி பர்சனாலிட்டி டிஃபர்ஸ் டியூ டு சிலபஸ் வே ஆஃப் லேர்னிங் ஸ்கூல் அண்ட் காலேஜ் என்விரான்மெண்ட் ஸோ இதே மாதிரி பர்சனாலிட்டி வந்து சிலபஸை பொறுத்து கூட இருக்குது ஸோ சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட திங்கிங் பவர் அப்படிங்கிறது வந்து இன்னும் கூட ஆரம்பிக்கும் ஸோ இப்போ யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து செல்ஃப் லேர்னிங் தான் அவங்க சிலபஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் தான் வந்து லைப்ரரிக்கு போகணும் நீங்கள் தான் புக்கை ரெஃபர் பண்ணணும் நீங்கள் தான் ஆன்சர் தேடி கண்டுபிடிக்கணும் அதை நீங்கள் தான் வந்து சப்மிட் பண்ணணும் இங்கே இருக்கிற மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி இப்படி லைன் பை லைன் சொல்லித்தரது எல்லாம் வந்து அந்த கண்ட்ரியில் வந்து கிடையாது ஸோ அதனால தான் வந்து அங்கே உள்ள நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ நம்மளோட சிலபஸும் வந்து பர்சனாலிட்டியை வந்து டிசைட் பண்ணக்கூடியதில் வந்து ஒரு ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் ஸோ வே ஆஃப் லேர்னிங் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்தோமா என்னத்தையும் ஒரு கிளாஸ் நாலு கிளாஸ் அட்டன் பண்ணோமா போனோமா அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க சின்சியராக எடுத்து படித்து மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க ஸோ வே ஆஃப் லேர்னிங்கும் வந்து உங்களோட பர்சனாலிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து டிசைட் பண்ணும்
ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பொறுத்து இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ கெமிக்கல் ஃபேக்டர்ஸில் ஹார்மோன்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் தான். பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறதுல வந்து ஹார்மோன்ஸும் இம்பார்ட்டண்ட் ரோல். டியூ டு திஸ் இட் பிகம்ஸ் எ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினிங் பர்சனாலிட்டி. ஸோ என்ன இப்போ நாலு டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட்ஸை பற்றி கீழே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்டு. இட் இஸ் ஆல்சோ கால்டு மாஸ்டர் கிளாண்டு. ஸோ சுரப்பிகள் அப்படின்ட்டு சொல்லுவோம் கிளாண்டு அப்படின்னா தமிழில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பிட்யூட்ரி கிளாண்டுங்கிறது வந்து ரொம்பவே வந்து பாடியோட ஃபங்க்ஷனிங்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. ஸோ இது வந்து நம்மளோட பிரெயினுக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்கும் நம்மளோட உடம்புல. ஸோ இந்த ஹார்மோன் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஃபிசிக்கல் க்ரோத்தும் சரி செக்ஷுவல் ஆர்கான்ஸும் சரி அது வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். If it works well, one can get clear thinking and briskness. ஸோ இது பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து நல்ல சுரந்தாக தான் வந்து நம்மளால் பிரிஸ்காக ஆக்ட் ஆக முடியும். திங்கிங் பவரும் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இது பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறதுல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து தைராய்டு கிளாண்டு. ஸோ தைராய்டு கிளாண்டுங்கிறது வந்து ஓக்கல் கார்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும், அதாவது இந்த தொண்டை பக்கத்தில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து அண்டர் செக்ரேஷன் ஆஃப் திஸ் லீட்ஸ் டு டிக்ளைனிங் பிரிஸ்க்னஸ். ஸோ இது வந்து கரெக்டாக அளவில் சுரக்கணும். இதை வந்து அளவு கம்மியாக சுரந்தாலும் பிரச்சனை, அளவுக்கு அதிகமாக சுரந்தாலும் வந்து பிரச்சனை. ஓகேவா? ஓவர் செக்ரேஷன் லீட்ஸ் டு எக்ஸசிவ் பிரிஸ்க்னஸ். ஸோ ஓவர் செக்ரேஷன் இருந்ததுன்னா வந்து ரொம்ப பிரிஸ்காக வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. அண்டர் செக்ரேஷன் ஆகி இருந்ததுன்னா பிரிஸ்க்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. த பர்சன் பிகம் ஷார்ட் டெம்பர்டு. ஸோ வந்து அப்போது ஷார்ட் டெம்பர்ட் தெரியும்ல, அடிக்கடிக்கு வந்து கோவம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிக்கடி கோவம் வந்ததுன்னா அது பர்சனாலிட்டியோட ஒரு கேரக்டர் தானே. ஸோ அது வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் மூலமாக தான். ஸோ தைராய்டு கிளாண்ட் அதிகமாக வந்து சுரக்க ஆரம்பிச்சதுன்னா வந்து ஷார்ட் டெம்பர் ஆவாங்க. ஸோ அதுவும் வந்து உங்களோட பர்சனாலிட்டியில் வந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இது பர்சனாலிட்டியில் வந்து இம்பார்ட்டண்ட் பங்கு வகிக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மூணாவது டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்து அட்ரினல் கிளாண்டு. அட்ரினல் கிளாண்டுங்கிறது நம்ம கிட்னி பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதை மாதிரி ஸோ அட்ரினல் கிளாண்டோட சுரப்பி வந்து கம்மியாச்சுன்னா என்னவாகும் அப்படின்னா இன்சோமேனியா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து வரும். டேனிங் ஆஃப் ஸ்கின், ஸ்கின்ல ஒரு மாற்றங்கள் வரும், நம்மளோட பிஹேவியர்லேயும் வந்து சேஞ்சஸ் உண்டாகும். ஸோ அதனால தான் வந்து இதுவும் வந்து பர்சனாலிட்டியில் வந்து மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ முதலே சொல்லியாச்சு, சொசைட்டி இல்லாமல் வந்து யாருமே வந்து வாழ முடியாது. நம்ம எல்லோட என்றைக்குமே வந்து நம்ம சொசைட்டியை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்க போகிறோம். When a baby is born, it knows only to its mother. ஸோ ஒரு குழந்தை வந்து பூமிக்கு வந்து புதுசாக பிறக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அது அது மதரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ மதர்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாதரை தெரிஞ்சுக்கும். ஃபாதர்கிட்டேருந்து அதனோட கூட பிறந்தவங்களை கிராண்ட் பேரண்ட்ஸை இவங்க எல்லாத்தையும் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மூணு வயசு போகுதா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும். ஸ்கூலில் வந்து ஸ்கூல்மேட்ஸோடு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ்மேட்ஸோட பழகும், அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்மேட்ஸோட பழகுவோம், அதுக்கப்புறம் டீச்சர்ஸோட பழகுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென் ஒன் மிங்கிள் வித் கொலீக்ஸ், நம்மளோட கொலீக்ஸோட சேருவோம். அதுக்கப்புறம் வந்து அதை மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம இந்த சொசைட்டியை வந்து எப்போவுமே டிபெண்ட் பண்ணியே தான் வந்து இருப்போம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஹேபிட், வே ஆஃப் திங்கிங், ஆக்ஷன், பொட்டன்ஷியல், அவேர்னஸ், இது எல்லாமே வந்து இந்த சொசைட்டியை பொறுத்து தான் டிபெண்ட்ஸ் ஆன் த சொசைட்டி தட் ஹீ பிலாங்ஸ் டு. ஸோ சொசைட்டி இஸ் ஒன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் ஷேப் ஒன்ஸ் பர்சனாலிட்டி. ஸோ சொசைட்டியும் வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறதுல வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸில் பாருங்கள், ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.